ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த கண்ணு உன் புள்ள மேலதான். கண்ணாடி போறதுக்குள்ள சீக்கிரமா சுத்தி போடுவேன். வேண்டுங்க தெய்வம், கைவிடல வேலைமா. இப்படி ஒரு புள்ள நமக்கு எல்லாம் இல்லையானே ஊரெல்லாம் அசந்து எல்லாம் போயிட்டாவா? வணக்கம்யா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இருக்கையா. வணக்கம். இங்க செல்லுங்கிறது. வணக்கம் சார். நான் தான் செல்லும். ரொம்ப பெருமையா இருக்குப்பா. 1000 வசதி இருந்தோம் படிக்க முடியாத பிள்ளைங்க மத்தியில் அடிப்படை வசதியே இல்லாமல் டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் வந்திருக்க, இது நம்ம மாவட்டத்துக்கே ரொம்ப பெருமை. இந்த பெருமையை பற்ற அம்மா அப்பா யாரு? பெத்தவங்களுக்கு பெரிய சந்தோஷமே தான் பிள்ளைய மற்றவங்க பாராட்டுறது தான். அந்த விதத்தில் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதெல்லாம் என் பிள்ளை சிம்னி வழக்கில் படிக்கிறப்போ எப்படியாவது ஒரு கரண்ட் லைட்டு போட்டுருணும்னு எவ்வளோ முயற்சி எடுத்தேன். நான் தோத்துட்டேன். என் செல்லம் ஜெயிச்சிட்டான். நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களால் முடியாததெல்லாம் உங்கள் பையன் கண்டிப்பாக சாதிப்பார். வெளிச்செல்லாம் ஒன்று தான் சார், இடத்துக்கேற்ற மாதிரி மாறுபடுது. இருக்கிறவங்களுக்கு கரண்ட் வெளிச்சம், இல்லாதவங்களுக்கு மண்ணெண்ணெய் வெளிச்சம். கரண்ட் வெளிச்சம் கூட கட்டாயிடும் சார், ஆனால் மண்ணெண்ணெய் வெளிச்சம் நம்ம நினைச்சதுல ஏற்பட்டுக்கலாம். உங்களை நான் பார்க்க வந்ததே நீங்கள் டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் வந்ததுக்காக மட்டும் இல்லை, உங்களோட இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ தான் உங்கள் வீடு வரைக்கும் என்ன வரவழைச்சது. எது எப்படியோ லைஃப்பில் நமக்கு இருக்கிற மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். அப்படி மாற்றினதுனால தான் நான் இன்னைக்கு ஒரு கலெக்டராக பேசிகிட்டு இருக்கேன். All the best. Thank you, sir. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க, ஜெயிக்கணும். பாருங்க வாங்கய்யா. பாருங்க பாமா நிறைய நிறைய ஊத்துறாங்க. கொஞ்சமா ஊட்டேன் டேய், குட்டிக்கு வாய் வலிக்கு போகுது. வாய் கிளிய கட்டும் போது வலிக்கலி அவளுக்கு. இப்போ என்ன பிளேட்ல இருக்கறதுல காலி பண்ண அவள தானே. ஒரு நிமிஷம் கரெக்ட்டா சொல்ல முடிஞ்சு போச்சு. உனக்கு ரொம்ப அவசரம், நீங்க சும்மா இருங்க. குட்டிமா வீட்டுல குதிக்கிற மாதிரி குதிச்சு அங்கேயும் எதையாவது தொலைச்சிட்டு வந்துடாத, புரியுதா? ஐயோ போகும்போது ஏமா அப்படி பேசுற, பாருங்கப்பா. அது அவளுக்கு போடலன்னு பொறாம. ஆமாங்க, 7.5 கழுத வயசாச்சு, எனக்கு பொறாமையாக்கும். அப்படின்னா அம்மா கழுதன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஹலோ, என்ன வந்ததுல இருந்து பேசாம இருக்கீங்க? ஏதாவது பேசுங்களேன். என்ன பேசுறதுனே தெரியல. ஹாய் மகிலா,
கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். ஹாய், நான் நந்திதா. பிளஸ் டூ கான்வென்ட்ல முடிச்சிருக்கேன். பேஸ்கெட் பால் என்ன அடிக்கிறதுக்கு ஆளே இல்லடா. நீ ஒரு டோட்டல் எல்லூர் அவ்வளவுதானா? ஐயா டோட்டல் என்ன தெரியுமா? ட்ரிபிள் லைட் 888. நம்ம அளவுக்கு யாரும் இல்லை போல் இருக்கேன் சார். நீங்க என்ன டோட்டல்? உங்களுக்கு இல்லை. அப்படியா? ஐயோ, சைலன்ஸ் சைலன்ஸ். மாஸ்டர் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன உங்களுக்கு பேச்சு? ஆ, ஃபர்ஸ்ட் டே இப்படி என்ன போக போய் என்ன ஆகிறது? யார் பண்ண பிளாக் ஷீட் எழுந்திரி. அப்படி என்ன உனக்கு சிரிப்பு? என்ன சொல்லு சார். அது வந்து உங்களை பார்த்தா ப்ரொஃபசர் மாதிரி தெரியல, ஸ்டூடெண்ட் நினைச்சேன் சார். எந்த ஊர் பண்ணி? மாங்குடி. இந்த மாங்குடி மைனர் வேலையெல்லாம் உங்க ஊரோட வச்சுக்கணும். இங்க காட்டின டிசி தான். ஓகே. ஆமா, இங்க செல்லம்ங்கிறது யாரு சார்? நான் தான் சார். நீ தான் செல்லமா? ஆமா சார். இங்க வா. இது யாரு தெரியுமா? தெரியாது. அவன் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். பிளஸ் டூ வரைக்கும் என்னோட கிளாஸ்மேட். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல முதல் மார்க் வாங்கியிருக்கான், 1158. செல்லம், பேப்பர்ல உன் இன்டர்வியூ படிச்சதும் உன்னை நேர்ல பார்க்க முடியுமான்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ என் கிளாஸுக்கே வந்த நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். உன்ன மாதிரி படிக்கிற பசங்க எப்போதும் முன் டெஸ்க்ல தான் உட்காருவாங்க. நீ என்னன்னா பின்னாடி உட்காந்துருக்க. அதுவும் மாங்குடி என் பக்கத்துல. கவனம் சிதறாம இருந்தா எங்க வேணா உட்காரலாம் சார். நல்லா இருக்கியா? முதல் நாள் பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொருத்தரா என்கிட்ட அறிமுகமாயிடுங்க. என்ன நெடு தூரம் போயிட்டு வர, அதான் வாய்க்கு ருசி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமே. இதெல்லாம் சாப்பிட்டா காலேஜ் கிட்டக்கு வந்துருமா? ஏமா, காலையில இருந்து கஷ்டப்படுறேன், இங்கே வந்து ஏமா இப்படி? சரியா, இனிமே நான் பண்ணல. சரி 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 சரி, எங்க அம்மா கஷ்டப்பட்டு பண்ணது வீண் போக கூடாது. இந்தப்பா செல்லம், கொஞ்சம் கேக்கல பத்து உட்கார. ஏமா உட்காரியா சொல்ற? அதான் ஏன் அதெல்லாம் உனக்கு எதுக்கியா? பாக்குறவங்க எல்லாருமே உன் புள்ள காலேஜ் போயிட்டானமே, உன் புள்ள காலேஜ் போயிட்டானமே கேக்குறாங்கப்பா. அதான் சுத்தி போடலாமே உட்கார். அப்படியா? அது கூட அது கூட நீ எதுக்குயா கூடுன்னு சொல்றல, வா இப்படி உட்கார். என்னையா இதெல்லாம் பேசக்கூடாது. என்னை விட உங்களுக்கு தான் கண் திருஷ்டி அதிகம். உங்களால தான் என்ன, நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். கெட்டவங்க கண்ணெல்லாம் காணாம போட்டோம், நல்லவங்க கண்ணெல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். என்ன வெறும் குப்பைதான். ஒரு இம்பார்ட்டன்ட் பேப்பர் எங்க வைக்கணும் தெரியாது. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது வாங்க பேப்பர். அது என்ன என்ன பண்றது, என்ன பண்றது? இந்த பேப்பர்லாம் வச்சுக்கிட்டு தம்பி மாய் மூசு மாய் இல்ல. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லடா, நீ ஏதோ தேடுற, அதை நாங்களும் தேடுறோம்.
என்ன தேடிட்டு இருக்கே? தெரியாதே. தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல போங்க. அவள அடிக்கிறேன். புருஷன் கிட்ட அப்படியே வந்துருமே உனக்கு. பிளஸ் டூ தேர்வில் கூலி தொழிலாளியின் மகன் தஞ்சை மாவட்டத்திலேயே முதல் மாணவன். அப்படியா? அப்படின விசேஷம்? இந்த செல்ல இருக்காங்க. ஆமா, நீ காலேஜ் தான். எதிர்காலத்துல என்ன ஆசைப்படுறீங்க? எதிர்காலம் இல்ல சார், எந்த காலத்திலுமே பெத்தவங்களுக்கு ஒரு நல்ல மகனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உலட்சியம். ஒவ்வொரு அம்மா அப்பாவும் தன் மகனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு பாக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் என் அம்மா அப்பாவை அப்படி ஒரு ஸ்தானத்துல வச்சு பாக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சின்ன வயசுல இருந்தே தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு கூலி தொழிலாளியாக தான் அவங்களை இது வரைக்கும் பார்த்துருக்கேன். அவங்கள ஒரு முதலாளி ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணுங்கிறது என் லட்சியம் சார். பெரிய விஷயம். நான் எப்படி இதை பார்க்காம படிக்காம விட்டேன்? பெற்றவங்களை இப்படியெல்லாம் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைய நான் இப்போதாங்க பார்க்குறேன். கிரேட்ரா குட்டிமா, கிரேட். ஏன்டா டல்லா இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கானா ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்கல்ல. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லடா, அதுல கஷ்டமா அடங்கும். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நீங்கிட்டே நான் சரியா பேசினது கிடையாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் கூட எப்படியாவது பேசி ஆகணும், புரியுதா? உனக்கு சொன்னா புரியாது. நீ பாரு, சில ஒரு நிமிஷம். அகில எப்படி இருக்க? அம்மா நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். எக்ஸாம் டைம்ல உன் தம்பிக்கு அம்மா போட்டு இருந்ததுல, எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. செல்ல கொஞ்சம் நில்ல. இவ நந்திதா. ஹாய், வணக்கம். நம்ம கிளாஸ் தான். அப்படிங்களா? என் பேர் செல்லுங்க. இந்த செல்லுங்கிற பேரு செல்லமான பேரா இல்ல நிஜ பேரா? செல்லம் கூப்பிட்டாங்க, அப்படியே சொந்தமாயிடுச்சு. ஓ, என்ன கூட வீட்ல செல்லமா குட்டிமா கூப்பிடுவாங்க. எங்க நந்திதாங்கறத விட குட்டிமா நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப அப்படியே கூப்பிடுங்க. கிளாஸ்க்கு தான போறீங்க? ஆமா, போங்க போலாம். போலாமே. அது சரி. இப்போ உங்களை எதுக்காக நான் இங்க வர சொல்லிருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு கேம்ஸுக்கும் உங்கள்ல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ண போறேன். விருப்பப்பட்டவங்க கை தூக்கலாம். உனக்கு எந்த கேம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பாஸ்கெட் பால் பிடிக்கும். சி, அது ஒரு கேமா? ஆமா, உனக்கு என்ன பிடிக்கும்? பேட்மிண்டன், வாலிபால். கோகோ. ஷட்டில் பேட்மிண்டன். ஏண்டி உனக்கு பேட்மிண்டன் பிடிக்கும் சொன்னல்ல? இப்ப பிடிக்கல. அது சரி. பாஸ்கெட் பால். உனக்கு பாஸ்கெட் பால் பிடிக்காதுன்னு சொன்ன? அப்ப பிடிக்கல, இப்ப பிடிச்சிருக்கு. Thank you.
பாக்குறான், பேசுறான், சிரிக்கிறான், எல்லாம் பண்றான். ஆனா பத்தடி தூரத்துல இத்த வந்தா தானே நல்லா பேச முடியும். இருக்கட்டும், நாமளாவது போய் பேசலாம்னு பார்த்தா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். இத பாரு கணபதி, நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ, எப்படி பண்ணுவியோ, டிப்ஸ்க்காக பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவனை என்கிட்ட ரொம்ப ரொம்ப நல்லா பேச வை, புரியுதா? பசங்களை கெடுக்கறதே நீங்க தானே. ஏற்பாடு பண்ணல என்ன பண்றது, சைக்கிள் கடையில விட்டு அப்புறம் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, போயிட்டு வரதுக்குள்ள லஞ்ச் பிரேக்கே வந்துடும். வாங்க, ஏன் வெளியில போவோம்? இல்ல பரவாயில்லைங்க, நீங்க போங்க. செல்லோ, இப்ப நீங்க வரீங்களா இல்லையா சொன்னா கேளுங்க குட்டிமா. இத பாருங்க செல்லோ, இப்ப எனக்கு கோவம் ஏறிடும். எப்படிங்க, சைக்கிள் எங்க வச்சிட்டு போனா காணாம போயிரும்ல? உங்களை யார் அது வச்சிட்டு வர சொன்னா? அதையும் சேர்த்துதான். வாங்க, தள்ளுங்க. வேண்டாங்க, வண்டிக்கிட்ட போங்க. போங்க செல்லோ, சைக்கிளை போடுங்க. வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. உட்காருங்க செல்லோ. நம்மள தவிர எல்லாத்துக்கும் புகர் மாட்டேங்குது. இப்படியே போனா நல்லா இருக்காது, நீங்க போங்க. சரி, அப்ப கிளாஸ்ல பாக்கலாம். சரி. ஏய், என்ன இது? யூபி அடிச்சிருச்சு. அது தெரியுது, வண்டியில வந்தியா? அது என்ன, அது என்னன்னா எனக்கு புரியலையே. நந்தி தான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. சரி, அதுக்கு என்ன இப்போ? ஆ, ரொம்ப மெதப்பா தான் பேசுற, வண்டியில வர அளவுக்கு துணிஞ்சிச்சா? இங்க பாரு, நானும் நந்திதாவும் கிளாஸ்மேட்ஸ், அவ்வளவுதான். வர வழியில டியூப் அடிச்சு வண்டியில லிஃப்ட் கேட்டு வந்தேன். இதுக்கு மேல ஏதாவது ஃபீல் பண்றதா இருந்தா ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணு. என்ன மச்சான், ஓட்ட எப்படி பேசிட்டு போறான்? நாம இலக்கியத்தை பத்தி பாப்போம். அதாவது பாரதிதாசன் நிலவை பற்றி எப்படி எல்லாம் வர்ணிச்சிருக்கார் தெரியுமா? நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றால் ஒளிமுகத்தை, கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதற் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, என்ன அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. மறுபடியும் கேளுங்க. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றால் ஒளிமுகத்தை. யார்மா நீ? நியூ அட்மிஷன் சார். நியூ அட்மிஷனா? எப்ப? இன்னைக்கு தான். அது சரி, என்னது டிரஸ் ஏமா? காலேஜுக்கு வரும்போது கொஞ்சம் கவர் பண்ணிட்டு வரது இல்லையா? பசங்க திருந்ததுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன தெரியல, நேத்துல இருந்து நெஞ்சு படபடன்னு அடிக்குது. என்ன ஏதுன்னு சரியா தெரியல. என் டென்ஷன் நீ தான் தீக்கணும். ஆஹா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கிளம்பி வந்துருவீங்களே, என்ன டென்ஷன் ஆக்க? ஏய், கண்ணை திறந்து பாடுறா, எல்லாம் போயிடும். ஏன் குட்டி மணி காலேஜுக்கு வரல? ஏன் வரலன்னு கேட்டுட்டீங்க? உங்க ஞாபகத்துல நான் இருக்கேன். ஒண்ணும் இல்ல, ஒண்ணு செல்லும்,
அம்மாக்கு லேசா ஃபீவர், அதான் ஹெல்ப்பா வீட்லயே இருந்துட்டேன். அம்மானா ரொம்ப பிடிக்குமா? அம்மா மட்டும் இல்ல, அப்பாவே ரொம்ப பிடிக்கும். ஏய், என்னடா என்னத்த சொல்றது? நீயே போய் பாரு. ஏதாவது பண்ணி எல்லாரையும் தோக்கடிச்சிடுறா. கம் ஆன் நெக்ஸ்ட். வேற யாரு என்ன வின் பண்ண இங்க யாருமே இல்லையா? எல்லாம் சுத்த வேஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, அதிகமா பேசாதீங்க ப்ளீஸ். ஏன் கூட போட்டி போடுங்க பாக்கலாம். ஆஹா, நோ கேர்ள்ஸ் ஆன்லி பாய்ஸ். அச்சா, அவ கொட்டத்தை நீ தான்டா அடக்கணும். நானு போட? எனக்கு தெரிஞ்ச சம்பளம்ல ஒரே ஆள் நீ தான். ஏய், என்ன வம்புல மாட்டி விடாத, நான் கிளம்புறேன். என்ன ஃப்ராட் கேம் ஆடுறியா? ஏ இஷ்டம், நான் எப்படி வேணாலும் ஆடுவேன். இங்க வம்புக்கு வந்துட்டியா? எழுந்துரு. நீ மறுபடியும் மறுபடியும் என்கிட்டயே வர வேண்டாம். இது ஏன் இடம்? எழுந்திரு. ஓஹோ, ஓ இடம் எழுதி வச்சிருக்கியா? இது பாரு, எனக்கு கோவம் வந்தா நீ தாங்க மாட்டேன். அகிலா, நீ சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னேன், அவ கேக்கல. ஓ அப்படியா? அவளை திமிரா உனக்கு? ஏய், யார பார்த்து திமிருங்க? ஒன்னு பார்த்து தாண்டி சொன்ன. இத பார், எனக்கு எங்க உட்காரணும் தோணுதோ அங்கதான் உட்காருவேன். இப்ப இங்க உட்காரணும் தோணுதோ இங்கதான் உட்காருவேன். புரிஞ்சுதா? ஏன், உங்க அப்பா கட்டி வச்சு காலேஜ் பாரு, உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு. பாரு, நீ ஓவரா பேசுற. நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், வெளியே என்கிட்ட சண்டை போடுற, இங்க வந்து சண்டை போடுற. அப்படிதான் நீ வச்சுக்கோ. ஓ வச்சுதா? அப்படியா? இதை தேவையில்லாம சொல்லிட்டேன் நான். இதனை கிளாஸ் ரூம் நினைச்சீங்களா, சந்தை கடை நினைச்சீங்களா? சாரி சார். ஆனா ஏன் தப்பு இல்ல சார், இவதான் சரியா இடத்துல உட்காந்துருக்கா. திவ்யா, நீ நேற்று தான் அட்மிஷன் அனுப்பணும். நந்தித ஆரம்பத்திலேருந்து இங்கே தான் உட்காந்துருக்கா, அதனால் அவளுக்கு அந்த இடத்த விட்டுட்டு நீ பேசாமல் பின்னாடி போ. சார், நான் சார் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் உட்காந்தேன். பாரு திவ்யா, பின்னாடி போய் உட்காரு. நீ வாமா, நீங்கள் வந்து உட்காரு. திவ்யா சார், நாளைக்கு காலேஜுக்கு வரும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வராத, புரியுதா? ட்ரை பண்ணுற உருப்பிட்ட மாதிரி தான். ஏய், தள்ளடி. கவனம் செதுராம இருந்தா போதும். சரி போப்போ. தேங்க்யூ சார்.
சாரி. கேக்கல. சாரி. நீ லேட் அட்மிஷன்ல. அதனால நீ போய் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துக்கோ. நான் ஃபர்ஸ்ட் அட்மிஷனால இங்க உட்காந்துக்கறேன். ம்? என்ன நீ நினைச்சிட்டு இருக்க என்ன? நீ வாணா வரதுக்கும் போனா போறதுக்கும் உன் வீட்டு வேலைக்காரியா? ஓகே பாபா, ஐம் சாரி. லெட்ஸ் பீ ஃப்ரெண்ட்ஸ். நந்திதா. அன்னைக்கு கூட இப்படிதான். என்ன பாத்துட்டே இருக்க அவன்? ஐயோ, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. வா வா. ஏய், இது என்ன கன்றாவினே தெரியலையே. நீங்க எப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? அது ஐட்டோ. நீங்க என்ன சாப்பிடாம டிஃபன் பாக்ஸையும் முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்க? அது 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 அதுனா எது? தயிர் சாதமும் வெங்காயம் தானே தேடிட்டு இருந்தீங்க? திவ்யா, அவர் எதையும் தேடல, பாத்துட்டு இருக்காரு. விளையாடுனது போதும். உங்க சாப்பாட அவ தான் சாப்பிட்டா. ஓடி போவி சொல்லிட்டியா? சாரி செல்லம், டெய்லி வெஜிடபிள் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அதான் ஒரு சேஞ்சுக்காக உங்க சாப்பாடு சாப்பிட்டேன். சாப்பாடு சூப்பர். உங்க அம்மாவுக்கு கைப்பக்கம் ஜாஸ்தி. இனிமே அடிக்கடி திருடுவேன், ஜாக்கிரதையா இரு. ஏய், நீ மட்டும் கூட்டிட்டல்ல செல்லம் சாப்பிட்டோம், நம்ம லேப் வரைக்கும் போயிட்டு வரலாம். வா. இதையா? சரி, நூடுல்ஸ் இந்த வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்றியா? கண்டிப்பா உண்மையை சொல்லணும், புரிஞ்சுதா? வா, எப்படி சாப்பிடுறான்னு பாத்துட்டு போலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், சாப்பிடு. வா, விடு, எப்படி இருக்கு சொல்லணும். என்ன அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வேற வேலையே இல்ல. இத குடுக்கலங்க வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். ஏன் இப்ப சீரியஸ் ஆகுற? ஜிம் பூம்பா, இது ஒன்றும் தங்கமலை ரகசியம் இல்லை. நானும் உங்கள் அம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணப்போ முத முதல்ல உங்கள் அம்மா எனக்கு கொடுத்த கிஃப்ட். ஐயோ, என்ன இதெல்லாம் போய் வெக்கத்தை பாராட. இந்த கிஃப்ட் வந்த நேரம் பிரச்சனையில் இருந்த எங்கள் லவ் அரேஞ்சுடு மேரேஜாக முடிஞ்சுது. இன்னையோட இதுக்கு வயசு 18. உன்னை விட ஒரு வயசு மூத்தவன். அடாப்பாவீங்களா, இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்ல. கலி, நீ என்கிட்ட மறச்சிட்ட. நானும் உங்க அம்மாவும் லவ் பண்ணும்போது உங்க அம்மா எனக்கு முதல் முதல்ல கொடுத்த கிஃப்ட். அது எனக்கு வேணும். இதுக்கு மேல என்னங்க இருக்கு நமக்கு? குட்டிமா ஆசைப்பட்டு கேக்குறா, கொடுத்துருங்க அவகிட்டயே. குட்டிமா, இது உன் கையில இருக்கிற வரைக்கும் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். டேக் இட்.
முதல் முதலாய் வந்தது காதல், முதல் முதலாய் வந்தது காதல், முதன் முதலாய் வந்த காதல், ஏதோ ஒரு சின்ன தேடல் விளையாட்ட இன்னைக்குதே. வான்முகிலில் வண்ண மாற்றி தூரிகையால் உன்னை தீட்டி தினந்தோறும் பார்த்து தொழுதே. வந்த காதல் ஏதோ ஒரு சின்ன தேடல் விளையாட்ட என்னை கண்டதே. எனக்கு என்னமோப்பா
இதெல்லாம் நல்லதா பண்ணல. ஏன் நீ இப்படி அபசகுனமா பேசுற? எனக்கு தெரிஞ்சு அவன் கலகலப்பா இருக்கிறது காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அதுவும் இன்வால்மெண்டோட பேசுறது உன்கிட்ட மட்டும்தான். அதை கெடுத்துக்காத. இன்வால்மெண்ட் இருக்குல்ல, அதான். நான் உன் காதலை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி உன்னால என் குடும்பத்தை ஏத்துக்க முடியுதான்னு பாக்கலாம். உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்க்க தான் முடியும். உட்கார்ந்து போறதே பெரிய விஷயம். போதும் போதும் போதும், ஆரம்பிச்சிராத. சிம்பிள் மேட்டர், ஈஸியா கத்துக்கலாம். உட்காரு, போலாம். தந்தாச்சா நல்லா பாத்துக்கங்க, இதுக்கு நான் காரணம் இல்ல. செல்லம் ரொம்ப இருட்டா இருக்கு, கொஞ்சம் வண்டி தள்ள. ஓ சாரி, குடு. அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு. அம்மா எங்க போவாங்க? வேலைக்கு தான். என்ன ஜாப் பாக்குறாங்க? ஜாபா? வய வேலை தான். ஓ, உங்களுக்கு லேண்ட் எல்லாம் இருக்கா? லேண்டா? எப்படி இது? தோ இப்படி. இந்த பக்கமா? ம், இப்படி தான். ஊர் சுத்தி லேண்ட் இருக்கு, ஆனா எதுவும் எங்களுக்கு சொந்தம் இல்ல. அம்மா கூலி வேலை தான் பாக்குறாங்க. உட்கார். அம்மா, அம்மா வந்துட்டயா? அம்மா என்னையே இவ்வளவு நேரம். அம்மா, இது குட்டிமா, என் கூட படிக்கிறாங்க. வணக்கம் ஆண்டி. முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காங்க, இதான் சாப்பிடுறாங்களான்னு கேளு. ஐயோ, என்ன தாய் சாப்பிடுற? உங்க இஷ்டம் ஆண்டி. உள்ள போய் எதை எடுத்துட்டு வாமா. வரமா. நீ உட்கார். அப்பா வந்துட்டாங்க. பாப்பா, யார்ப்பா? அப்பா என் கூட படிக்கிறாங்க. காலேஜ்ல இருந்து வரும்போது சைக்கிள் டியூப் பஞ்சர் ஆயிடுச்சு, வீட்ல வரதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி தாயி, புள்ளைய நடக்க விடாம கொண்டாந்து சேர்த்ததுக்கு. வேலம்மா, குழந்தைக்கு ஏதாவது கொடுத்தியா? கொண்டாந்தியா? உட்கார். சாப்பிடுமா? என்ன பிளாக்கா இருக்குன்னு பாக்குறியா? குடி. டீ எப்படி இருக்கு? டிஃபரண்ட் டேஸ்ட், நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி. பத்து வீட்டுக்கு அப்பா பால் கறக்குறாரு, ஆனா இது வரைக்கும் நாங்க பால் போட்டு டீ குடிச்சது இல்ல. சக்கரை போதுமா தாய்? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஆண்டி. சொல்ல நினைச்சேன், உங்க கை பக்குவம் அசத்தலா இருக்கு ஆண்டி. அன்னைக்கு ஒரு நாள் செல்லத்தோட சாப்பாடை திருடி சாப்பிட்டேன், அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருடிக்கிட்டே தான் இருக்கு. எங்க அம்மா கையில தண்ணி வாங்கி குடிச்சாலும் அந்த டேஸ்டா தான் இருக்கும். உன்னை பார்க்கும் போது எனக்கு பொறாமையா இருக்கு செல்லம். எங்க அம்மா அப்பா தான் பெஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன், அதை விட இங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இப்ப என்ன ஆச்சு இப்படி அழற? தொலைஞ்ச மாதிரி காதல தொலைஞ்சு போயிடுமான பயமா இருக்கடி. எதையும் எதையும் நீ கம்பேர் பண்ற, அது வேற இது வேற. என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் ஒன்னாதான் நினைச்சேன். வீட்டுல இருந்தாலும் இருந்திருக்கும், ஒரு அடி வாங்கி அநியாயமா தொலைச்சிட்ட. சரி விடுறி, போனது போச்சு, அழுதுட்டு இருந்தா திரும்பி வந்துருமா என்ன? அது கையில இருந்தா ரொம்ப ராசி என்னதுன்னு அப்பா சொன்னாங்க. போச்சு. குட்டிமா, எங்க அம்மா எங்க அப்பா
கீத்து வீடு, நான் இதான் என் வாழ்க்கை. பிடிச்சிருக்க, எல்லாமே பிடிச்சிருக்க. பாய். இதை கொடுத்துதானே உன்னோட காதலை வெளிப்படுத்தணும்னு நினைச்சேன். வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. இது என்கிட்ட இருக்கிறது உனக்கு தெரிய வரும்போது என்னோட காதல் உனக்கு புரியும். நம்ம ஊர் மாதிரி வரமா சித்தி? அப்படியா? ஆமா. என்னென்ன செல்லம் வந்துட்டாப்பா? அண்ணே, டேய் செல்லம் எப்படி இருக்க? நல்லா இருக்கண்டா. சொல்லு. ஆமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடா, நல்லா இருக்கேன். ஆமா, பிளஸ் டூல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டியாம்ல, நிக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் தான் இல்லாம போயிட்டேன். கலெக்டர்லாம் வந்தாங்களா? ஐயோ, அதை விடுங்க. இப்ப போய் கேட்டா நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நீ எப்பனா வந்த? காலையிலேயே வந்துட்டேன்டா. ஏய், வர அவசரத்துல துணி மட்டும் தான் வாங்க முடிஞ்சது. அதோ அங்கதான் வச்சிருக்கேன், சித்திக்கு சித்தப்பாக்கு உனக்கு. சரியா? ஏய், என்னடா திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டியே? ம், இன்னும் முன்ன மாதிரியே தான் இருக்கியா? சொல். இல்லைண்ணே, மலேசியாவில் இருக்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுவே அதிகம். இதெல்லாம் எதுக்குண்ணே? வாட வா, என்ன பேச்சு பேசுகிற? பாருங்க சித்தி, என்ன பேச்சு பேசுகிறான்னு. அவன் சொல்கிறது சரி தானேப்பா? என்ன சித்தி, நீங்களும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு? அண்ணா, நீங்கள் இங்கே வந்தது தெரிஞ்சாலே பெரியப்பா திட்டுவார். இதில் இதெல்லாம்னா வேண்டாண்ணே. ஏன்டா குள்ளனை பார்த்து பயப்படுற? அண்ணா, வாங்குறது பெருசில்லைண்ணே. நாளைக்கு போட்டு போகும்போது பெரியப்பா பார்த்துட்டு அசிங்கப்படுத்திட்டாருன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. ஏற்கனவே ஒரு வாட்டி அனுபவப்பட்டிருக்கேண்ணே. இப்போ என்ன தாண்டா சொல்கிற? நம்ம நடு பெரியப்பா கஷ்டத்தில் இருக்காரு, அவர் கொடுக்கலாண்ணே. பெரியப்பா கூட அவர் ரொம்ப பிடிக்கும்ண்ணே. ஆமாம், அவர் கஷ்டத்தில் இருக்காரு, இவர் வளமாக வாழ்றாரு. ஏன்டா வெறுப்பேற்ற? முன்னாடியே சொன்னல, ஏன் அப்படி கோபப்படுறேன்? என்னென்ன பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கான். நான் தான் ஆரம்பத்தில் சொன்னல. என்னடா நீ? சரி வா, உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்னண்ணா இது? இல்லை, சித்தப்பா பண்ணையார்கிட்ட கைமாத்தா வாங்கின பணம் 10 ரூபாய்கிட்ட வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். இதை அவர்கிட்ட கொடுத்து. ஐயோ, வேற வேணையே வேண்டாம். சொல்றா, பெரியப்பாக்கு தெரிஞ்சது கதை கந்தல். குள்ளனை பார்த்து பயப்பட நிறுத்துறா. சரி சரி சரி, என் அண்ணன் மனசு கோணக்கூடாது. அந்த துணியை மட்டும் வச்சுக்கிறேன், இந்த பணம் உன்கிட்டே இருக்கட்டும். சரிண்ண, சரிண்ண, சரிங்க மாட்டேன் நீ. உனக்கு என்ன, இந்த இடுப்பு கொஞ்சம் போல பத்தியா? அம்மா, எப்ப நான் திரும்பி போறேன் ஊருக்கா? போதுண்டா சாமி, ஒரு தீபாவளி தெரியல, ஒரு பொங்கல் தெரியல, ஊராடாது. முதல்ல இந்த பேண்ட் சட்டையை கழட்டி போட்டு நம்ம ஊர் வேட்டி சட்டைக்கு மாறணும். ஐ எம் செட்டிலிங் இன் நம்ம ஊர்ப்பா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ வந்த நேரம் நாளைக்கு வழுக்கு மர திருவிழா. இப்போ அதெல்லாம் நடக்குதா? நடக்குதாவா? வந்து பாரு. அம்மா, நீ சாப்பிட்டியா? இல்லடா. சாப்பிடலாம். பழையது சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. வயலுரைச்சன் சரவணன் வலிக்கு விழுந்துட்டாரு. அடுத்தபடியாக புரசங்கட ஜெயராமன் ஏறிக்கொண்டிருக்கிறார். அப்படியே நல்லாதான் இருந்தது. போயிட்டு இருந்தா யார் தாண்டி ஜெயிக்கிறது? அதை பார்க்கதான் நாங்களே நின்றுட்டு இருக்கோம். இதுக்கு மேல என்ன முடியாது, நானே போய் ஏற போறேன். விடு, போய் என்ன பண்ணாலும் பாக்கலாம். ஏய், நீ வேற சும்மா இரு. இது என்ன காலேஜ் நினைச்சியா? அவளை மாட்டின பீஸ் பீஸ் ஆயிடுவேன். நீ வேற போய் பாக்குறியா? ஏய், தட்டை எடுத்துக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாண்ணே. வா. எவ்வளோ? இது 100 ரூபாண்ணே, 60 ரூபாண்ணே. ஐயோ, அண்ணா, அதெல்லாம் எடுத்தா அம்மா திட்டுண்ணே. நீ வாண்ணே. ஏய், எங்க வேணுங்க, நான் சொல்லிக்கிறேன்டா. வாடா, வாண்ணே. அப்புறம்
என்ன தைரியம் இருந்தா பெத்த அப்ப முன்னாடியே சிகரெட் வந்து நிப்ப. ஊரே கூடி நின்னு அங்க வேடிக்கை பாக்குது, நீ இங்க என்ன பண்ற? அட உன் சைஸுக்கு ஒண்ணு உஷார் பண்ணிட்டியா? அதெல்லாம் நல்லா இல்ல. வாடி வா வீட்டுக்கு வா, உன்ன வச்சிருக்கேன். பார்க்கலாம் போட. ஏய் போதும் போட. அடுத்தபடியாக பசுபதி கோயில் பாஞ்சாலன் ஏறுகிறார். அவர் என்ன வரார்னு பார்ப்போம். சீரியஸா ஒரு மேட்டர் பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் லவ் சொல்லிட்டு இருக்கான் பார். கூட்டத்துல கூட இந்த மாதிரி விஷயம் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும்தான் தெரியும். வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு, ஆத்தங்கர வரைக்கும் போயிட்டு. அந்த வசந்த மாட்டவே மாட்டேங்கிறாள். அல்வா கொடுத்துக்கிட்டே இருக்காடா. நம்ம சூளமங்கலத்தை சேர்ந்த மலேசியா குமார் அவர்கள் ரூபாய் 10,000 அழுக்கு மரத்தில் ஜெயிக்கிறவங்களுக்கு கூட வழங்கியிருக்காரு. என்னடி இது, போக போக அதிகமாயிட்டே போகுது. அழுக்கு மர வீரர்களே விரைந்து வந்து வெள்ளுங்கள். என் மகன் என் சொத்தை அழிக்க விட மாட்டான் போல இருக்க. அடே படுபாவி, உங்கிட்ட எதிரா சொத்து அதான் இருக்கு. அண்ணே மேலதான் 1,000 ரூபாய் பணம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன்? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். அவன் அடிச்சுக்கிட்டு ஏறான் பாருங்க. அடுத்தபடியாக சக்கரப்பள்ளி ஆறுமாம் ஏறுகிறார், ஏறிக்கொண்டே இருக்கிறார். ஆஹா, பணம் கை மாறிடும் பிறகு. என் தம்பிக்காக பணத்தை வச்சா இந்த சக்கரப்புள்ளி அடிச்சிருவோம் போல இருக்கேன். என்னமாமா இவனு விழுந்துட்டா? அதான் எல்லா ஊர்க்காரனும் விழுந்துட்டான்ல, நீ எப்ப ஏற போற? வேணே கிளம்பும் போதே அம்மா பயந்துச்சு, நான் போல. பாவி, நம்பி சவால்லாம் விட்டுருக்கேன், போடா. என்ன போ போ, நிக்காத போ. அடுத்தபடியாக 3 முறை வெற்றி கண்ட ஐயம்பேட்டை செல்லம் ஏற போகிறார். நம்ம செல்லமா? ஆமாண்டி. Come on, come on, come on.
இருக்கிறார். முன்னாலேயே தலை சுத்துதேப்பா. வெளியேறப்பா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ சீ. ஏன்னா என் வீட்டு கடனை இன்னைக்கு நான் அடைக்க போறேன். இதே மாதிரி வாழ்க்கையில நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டா அமையணும். அதுக்கு நீ தான் துணை. அப்பாடா, இது ஒரு நல்ல குறிக்கோள். எங்க அப்பா கிட்ட நான் ரெக்கமெண்டேஷன் பண்றேன். கணபதி, இதுதான் சரியான நேரம். செல்ல சந்தோஷமா இருக்கும்போது என்னோட சந்தோஷத்தை சொல்லிடணும். இதுக்கு நீ தான் புள்ளியார் சுழி. எனக்கே வா. செல்லோ செல்லோ, கண்ணை திறக்காத. நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கண்ணை திறக்காத. நான் ரொம்ப அவசரப்பட்டு பேசுறதா நினைக்காத. நல்லா யோசிச்சுதான் பேசுறேன். நான் எனக்கு உங்க வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க அம்மா அப்பா பிடிச்சிருக்கு, அதனாலதான் வா குட்டிமா. என்னாச்சு செல்லோ? ஒண்ணுமே ஆகல. எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் பியூன்ல இருந்து எம்டி வரைக்கும் காசு கேக்குறானுங்க. நான் தான் எங்க வீட்டுல வாங்கி தரேன்னு சொல்றேன்ல. வேண்டாம், அது நல்லா இருக்காது. என்கிட்ட கௌரவம் பாக்குறல்ல. என் பிரச்சனை என்னோட போட்டோம், மத்தவங்களை இழுக்க நான் விரும்பல. மத்தவங்களும் நானும் ஒன்னா செல்லும். பெத்தவங்களை தவிர மிச்ச எல்லாருமே அப்படிதான். வேலை கிடைச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடலாமே. எப்ப வேலை கிடைக்கிறது, எப்ப கொடுக்கறது? விடு குட்டிமா, வேண்டாம், என்ன குழப்பாத. கிளம்பு. ஏன் சொல்ல இப்படி பேசுற? இப்பெல்லாம் வீட்டுல கல்யாணத்தை பத்தி அடிக்கடி பேசுறாங்க. என்ன சொல்றது செல்லம்? நான் போறேன். சொன்ன உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்னா அது சந்தோஷமா ஏத்துக்கோ. என்ன, நான் என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்கணும்னு தான் ஒரு அடிக்கடி.
செல்லும். போ. நீ இப்படி சொன்ன போயிடுவேன் நினைச்சியா? நீ ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டு போற. உன் மனசுல முழுசா இல்லைனாலும் நீ ஏதோ ஒரு ஓரத்துல கொஞ்சமா இருப்ப, நிச்சயமா இருப்ப. நீ உனக்காக போராட, நான் எனக்காக போராட. கடைசி வரைக்கும் போராடுவ. கொஞ்சம் அலைச்சல்பா, அவ்வளோதான். இரு இரு இரு, துணி அழுக்காயிட போது. இதில் உட்கார். போனக்காரன் என்னையாச்சு? அண்ணே, உன் மை வேலை வசதி என்னாச்சு? சீக்கிரமா அடிச்சிடும் போணும் சாமி. ஆ, வரட்டா. ஆகிட்டா ஆகிட்டா, கிடைச்சிடும். என்னப்பா நம்ம செல்லத்து கிடைக்காம வேற யாருக்கு கிடைக்க போகுது? சாப்பிடுங்க. இந்த செல்லம். ஏம்மா, எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நானும் உங்க கூட வய வேலைக்கு வரட்டுமா? இந்தாங்க தண்ணி குடிங்க. இந்த மழையில நனையிறது, வெயில காயறது, இதெல்லாம் செல்லாம் எங்களோடவே ஒழியட்டும்பா. உனக்கு அப்புறம் உன் வம்சம் நல்லா இருக்கணும்ப்பா. உன் கவனம் வறுமையை யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா பசுமையை பார்க்க முடியாது போயிடும்ப்பா. வறுமையும் பசுமையும் மாறி மாறி வர்றது தானப்பா வாழ்க்கை. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் தானப்பா. அம்மா, நீ அதை சொல்லுமா? ஐயா, களத்து மேட்டில் வேலை பார்க்குறதும் கழனியில் தண்ணி பாய்ச்சிறதும் இதோட வலியெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஐயா. தெரிஞ்சும் நான் பெத்த பிள்ளைக்கு அந்த வழியை கொடுக்க எனக்கு மனசு வருமா ஐயா? அம்மா, அழாதம்மா. அம்மா சொன்ன கேளுமா. நீ அழுதா நானும் அழுதுருவோம்மா. ஐயா, நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் கஞ்சியோ கூழோ இதே மாதிரி மூணு பேரும் பகிர்ந்துக்கலாம் ஐயா. செல்லம், நானே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிரும். விளையாண்டிருக்கும் போல புள்ள பயந்துட்டு இருப்பான். வேலம்மா, விளக்கு மாத்த புள்ள காலடியில் போடு. அப்பா, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். சொல்லியா? எரும மாடு காலையிலயும் சாயந்தரமும் எத்தனை லிட்டர் பா பால் கறக்கும்? என்னையா இது, இதை கேட்கறதுக்காக எழுப்பின? அது ஒன்றும் இல்லை வேலைம்மா. சின்ன பிள்ளையிலேருந்தே ஒத்தையிலேயே வளர்ந்துட்டானா, விளையாடுறதுக்கு நேரம் இல்லை. இப்போ விளையாடுறான் போல இருக்குது. சரி, நீ கேளுப்பா, விடிய விடிய நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பசுமாடும் எருமாடும் தினம் எத்தனை லிட்டர் பா பால் கறக்கும்? என்ன கறக்கும்? பசுமாடு காலையில் மூணு, சாயங்காலம் ரெண்டு, எருமாடு ஆறு, சாயங்காலம் நாலு. நல்ல மாடா இருந்தா ஒன்னு ரெண்டு கூட கறக்கும். அப்பா, பக்கத்து ஒரு முத்தையா பால் பண்ண வச்சிருக்காருல்ல, நல்ல வருமானம் தானே? வருமானமா? கொள்ள காசு
எனக்கு தெரிஞ்சு மூணு மாடு நின்னுது, இப்ப நூத்து கணக்குல நிக்குது. ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், கோச்ச கூடாது. ஏமா, நம்மளும் பால் பண்ண வைக்கலாம்ல? அதுக்கெல்லாம் நம்ம கையில முதலேதியா? அதான் இருக்கேம்மா, நீங்க கஷ்டப்பட்டு நான் வாங்கின பட்டம் சர்டிபிகேட்டை வச்சு பேங்க்ல கடன் வாங்கிக்கலாம்ப்பா. நாம பட்ட கஷ்டம், நம்மளோட கனவு எல்லாத்தையும் அடகு வைக்க போறியா ஐயா? செல்லம், ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? எந்த தொழில என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்களோ அதே தொழில உங்களை முதலாளியாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இது தப்பாம்மா. அப்பா என்னப்பா யோசிக்கிற? என் புள்ள ஆபீஸ் போற மாதிரியே கனவு கண்டுகிட்டு இருந்தனா, திடீர்னு அதை மாத்திக்கணும்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்குதுயா? அப்பா, கவர்மெண்ட் வேலையெல்லாம் பசிக்கு சோறு போடாது. இன்னைக்கு வேலையில இருக்கிறவங்களே வீட்டுக்கு போக சொல்றாங்க. ஏமா, படிச்ச எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு நினைச்சா மற்ற வேலையெல்லாம் யாருமா பாக்குறது? அப்பா, நல்லா யோசிச்சுதான்ப்பா இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் தான் இந்த மாடுங்க கிட்ட மிதியும் உதயம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா, நீயும் இந்த தொழிலையவாயா? அப்பா, நாம இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறத விட நாம கை கொடுத்து நாலு பேருக்கு வேலை கொடுக்கலாமேப்பா. அம்மா, என்னமா சொல்ற? எங்க செல்லண்ணா சின்ன பிள்ளையா, அவனுக்கு எல்லா விவரம் தெரியுங்க. சரின்னு சொல்லுங்க ஐயா. உன் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அந்த வழியிலே போ, நாங்களும் உன் கூடவே இருப்போம். சரின்னு சொல்லுங்க. சோமந்தோட சொல்லிட்டா, தோல்ல போட்டவன் நான் என்ன சொல்ல போறேன்? ஜாமாயிடா செல்லம். ஐயா, தம்பி, படிச்சவங்க அத்தனை பேருமே கவர்மெண்ட் உத்தியோகம் எதிர்பார்க்காம சுயதொழில் பண்றதே வரவேற்க கூடிய விஷயம் தான். ரொம்ப நன்றி சார். மேனேஜர் 1 வீக் லீவு பையில கொடுத்துட்டு போங்க, அவர் வரதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடுறேன். என்னையா உள்ள ஒண்ணுதையும் காணோம் சார்? ப்ராஜெக்ட் அதுல தான் சார் இருக்கு. அதான் ப்ராஜெக்ட் இருக்கியா, விஷயம் இல்லையே. விஷயம் என்ன? டிகிரி முடிச்சிருக்க, இது கூட தெரியலனா எப்படி? பாரு, நான் மட்டும் இல்ல, மேலையும் கீழே 5 பேர் இருக்காங்க. மொத்தம் 20,000 கமிஷன் மட்டும் ஆகும். இங்கேயுமா? இங்கேயுமாண்ணா, காலேஜில் சேர்றதுக்கு மட்டும் கொடுக்குறீங்கல்ல. நீங்க முன்னேறதுக்காக பேங்க்ல இருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு லோன் கொடுக்குறோம், எங்களுக்கே கொடுக்கலனா எப்படி? சார், நான் பிளஸ் டூல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்ததுனால கவர்மெண்ட் செலவுல தான் சார் காலேஜே படித்தேன். அப்படியா? அப்போ அங்கேயே போய் கேளு. யோ, கவர்மெண்ட் வேணா படிக்க வைக்கும், லோன் கொடுக்கறது நாங்க தான். கார்பரேஷன் குப்பையே காசாகிற காலம் ஆயுது. பாரு, இது காசு கொடுக்குற இடம், கட்டிங் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. என்ன சொல்ற சார்? லோன் கைக்கு வந்த உடனே அதுலேருந்து எடுத்துக்கோங்க சார். லோனு கைக்கு வந்ததுக்கு அப்புறமாவா? இப்போ அப்ளை பண்ண 6 மாதம் ஆகுமோ, 1 வருஷம் ஆகுமோ? அவ்வளோ நாள் ஆகுமா சார்? எங்களை கண்டுக்காதவங்கள பேங்கும் கண்டுக்கிறதே இல்லை. பேங்க்ல டிடி கொடுத்துருக்கேன், கணக்கு வச்சுக்கங்க. ஏய் செல்லம். சுரேஷ், எப்படா இருக்க? நான் நல்லா இருக்க சுரேஷ், நீ எப்படா இருக்க? எனக்கு என்னடா, லைஃபே ஜாலியாக போயிட்டு இருக்கு. வா, டீ சாப்பிடலாம். ஒரு டீ போடு. பேங்க் போட்ட மாதிரி போடுறாத, என் ஃப்ரெண்டுக்கு நல்லா போடு. சாப்பிடு செல்லம். சமோசா பிஸ்கட் ஏதாவது சாப்பிட்றியா? அதெல்லாம் வேணாம். என்ன செல்லம், ஆச்சரியமா இருக்கா? ஆட்டம், பாட்டம், சீனு, நீ சொன்ன மாதிரி எல்லாம் அந்த 3 வருஷத்தோடு போச்சுரா. என்னால் நம்பவே முடியல சுரேஷ். நீ மட்டுமா? என் வீடே அப்படி தாண்டா பார்க்குது. என்ன செய்ய சொல்கிற? எல்லாரோட ஆட்டமும் ஒரு நாள் அடங்கும் பாங்க. ஆனால் என் விஷயத்தில் என் ஆட்டம் அடங்குறதுக்கு முன்னாடி நானே அடங்கிட்டேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி தாண்டா, வேலை தேடினேன் தேடினேன் தேடிக்கிட்டே இருந்தேன். யோசித்தேன், ஒரு டீ கடை வச்சு தானே அப்பா என்னை படிக்க வச்சார். அப்பாக்கிட்டே வேலை இருக்கும்போது நான் ஏன் வெளில வேலை தேடணும்? அதோ அவர் தான் என் ஓனர். உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு சுரேஷ். வாழ்க்கையோட மாற்றம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். நான் கூட பால் பண்ண வைக்கிற விஷயமா தான் பேங்க்குக்கு வந்தேன். மேனேஜர் லீவ்லலாம் இருக்காரு? ஆமாம் சுரேஷ். உள்ள கட்டிங் அதுன்னு கேட்டு குழப்பி விட்டுருப்பானுங்களே. அது எப்படி அவளை கரெக்டாக சொல்கிறேன்? பக்கத்தில் டீ கடை போகிறதுக்கு என்ன கஷ்டப்படாரு தெரியுமா எங்கள் அப்பா? மேனேஜரை பார்த்தாரு, வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. மேனேஜர் கேரக்டர் எப்படி? ரொம்ப தங்கமான கேரக்டர். அவர் வீடு தெரியுமா உனக்கு?
வீடா தெரியாதே அப்பா பேங்க் மேனேஜர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா பாப்பனா சம்போயி பேங்க் மேனேஜர் கோவிந்தராஜ் வீடு எதுன்னு கேட்டா எல்லாரும் தெரியும்பா அப்புறம் என்ன சொல்லும் போய் பாத்துற வேண்டியதானே உடனே போய் பாத்துறேன் சுரேஷ் என்னடா அசிங்கப்படுத்துற இந்த கடையை வைக்கிறதுக்கு உங்க ஓனர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு எனக்கு தெரியும் சுரேஷ் இந்த வாங்க சரி ஒரு நிமிஷம் இப்போ பேலன்ஸ் கொடு வரேன் சுரேஷ் என்னடா கடைசி வரைக்கும் வாயை திறக்காமலே போறேன் அதான் உன் ஆளு நந்திதா பத்தி சொல்லவே இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ எப்படியோப்பா ஆனா நான் கன்ஃபார்மா சொல்றேன் அவ உன்னை லவ் பண்றான் அது எனக்கு தெரியும் நாம நினைச்ச லைஃபே போராட்டமா இருக்கு இதுல நம்ம நினைக்கிறவங்களை பத்தி எங்க யோசிக்கிறது வரேன் சுரேஷ் இன்னும் மாறவே இல்லை அவன் ஓ வீடா ஆமா நீ தான் யார் வீட்டுக்கு வந்ததில்லையே அப்ப கோவிந்தராஜ் சார் என்னோட அப்பா சரி சரி பேசிட்டு அப்படியே போயிடாத உள்ள வா உன்னை பார்த்ததுல பெரிய சந்தோஷம்தான் காலேஜ்ல படிக்கும் போது எத்தனையோ தடவை வீட்டுக்கு கூப்பிட்டேன் டாடி வரவே மாட்டேன்ட்டான் சாரி பழைய ஞாபகத்துல சொல்லிட்டேன் பரவாயில்ல திவ்யா ப்ராஜெக்ட் கரெக்டா இருக்கு உங்களுக்கு லோன் கொடுக்கலாம் ஆமா ப்ராப்பர்ட்டி உனக்கு எவ்வளவு இருக்கு எனக்கு இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி நான் படிச்சு வாங்கின டிகிரி மட்டும்தான் சார் டாடி செல்லம் தான் என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டல அப்புறம் என்ன ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா பேங்க்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் லோன் கொடுக்க முடியும் நீ கொடுத்த ப்ராஜெக்டோட மதிப்பு 4.5 லட்சம் ரூபா அதனால ரீபேமெண்ட் சோர்ஸுக்காக 9 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நீ பேங்க் கொடுத்தாகணும் அப்பதான் உனக்கு லோன் கிடைக்கும் டாடி ப்ளீஸ் திவ்யா என்னப்பா சொல்ற இல்லாதவங்களுக்கு உதவுறதுக்கு தான் பேங்க் நினைச்சு வந்தேன் அதுவும் இருக்கிறவங்களுக்கு தானா அவசியம் இல்ல உன் பேர்ல நம்பிக்கை வச்சு உனக்கா உதவி செய்யறதுக்கு யாராவது முன் வந்தா அவங்க சொத்து கூட செல்லும் அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டியே கொடுக்கலாமே டாடி ஒரு பேங்க் மேனேஜர் அப்படி எல்லாம் செய்ய முடியாதுமா என் பொண்ணு உங்க மேல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படி சொல்ற தம்பி வேணா ஒன்னே ஒண்ணு உங்களுக்கா செய்யறேன் உங்களுக்காக ப்ராப்பர்ட்டி கொடுக்கறது யாராவது முன் வந்தாங்கன்னா அதை வச்சு சீக்கிரம் லோன் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படி உதவ யாராவது இருக்காங்களா ஒரே ஒரு ஜீவன் இருக்கு சார் இது கொஞ்சம் பெரிய தொகை தான் இருந்தாலும் முயற்சி பண்றேன் சார் இதை சொல்றதுக்கு ஏன்டா தயக்கம் பெரியப்பா ஏதாவது சொல்லுவாருன்னுதான் அவெல்லாம் ஒரு மேட்ரா அப்படியே காதை விட்டு இழுத்துற வேண்டியதான் ஏன்னா அவரை மரியாதை இல்லாம பேசுறேன் அது அப்படியே பழகி போச்சுப்பா இல்லைண்ணே பெரியமா கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யணே நான் சம்பாதிச்சதை கொடுக்கறதுக்கு யார்டா கேட்கணும் பிரத்யர்க்கா கொடுக்குறேன் என் தம்பிக்கு தானே நாளைக்கே மேனேஜரை பார்க்குறோம் மேட்டரை முடிக்கிறோம் என்ன சொல்கிற இந்த வயசுலேருந்து எல்லாமே நீ தானே பண்ணிகிட்டு இருக்கேன் என்னால் தான் ஒன்றுமே பண்ண முடியல டே ஒருவேளை நான் சின்னவனாக பிறந்திருந்தா நீ தானடா எல்லாம் பண்ணியிருப்பேன் உன்னை மறக்கவே முடியாதுண்ணே அப்போது இது வரைக்கும் அடிக்கடி மறந்துட்டே இருந்தியா நீ வேறண்ண கேட்கறதுக்கு நல்லதாயா இருக்கு என்னதான் இருந்தாலும் பெரியவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுச்சுமா ஒருவேளைமா என் கூட பிறந்தது தான் தள்ளி வச்சிருச்சு ஒன்று விட்டு பிறந்தாலும் பொள்ள மேலே பாசமாக இருக்காங்க அது போதாதா சுற்றி இருக்கிற சொந்தம்லாம் தூரம் நின்று பார்க்குறப்போ இந்த புள்ள மட்டும் வர்றது கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கு அந்த வீட்டில் எல்லாரும் நல்லவங்க தான் என் அண்ணனை தவிர என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி
இப்போ புதுசாக வந்து ஓட்டுறியா? காரம் போன கடைசியில் ஒட்டி என்னன்னே ஆக போகுது. அதான் என்ன ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கல்ல, நான் என்னென்ன பாவம் பண்ணேன்? நீ எனக்கு தம்பியாக பிறந்ததே பாவம்டா. பெரியப்பா கொஞ்சம் பொறுமையாக பேசுங்களேன். பேசாதே, நீ பேசாதே. நீ எப்படி படித்தான்னு எனக்கு தெரியும்டா. என் புள்ள மலேசியாவில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் இங்கே தான்டா மலை மலையாக குமிஞ்சு கிடக்கு. ஐயா எதை பற்றி வேணாலும் பேசுங்க, என் புள்ள கஷ்டப்பட்டு படித்த படிப்பை மட்டும் கேவலமாக பேசாதீங்க. வேலைம்மா சும்மா. ஆமாண்ணே, உன் புள்ள கூச்சி வச்சிருக்கிறான், நான் மாடி மேலே மாடி கட்டி வச்சிருக்கிறேன். ஏன்னே என் வீட்டுக்கு எப்போ கீத்து போட்டேன்னே எனக்கு தெரியல. இதில் அவன் கூச்சானா இவர் பார்த்தாராம், பேசாமல் போனேன். ஏண்டா உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னை நக்கலாக பண்ணுறேன்? எனக்கு இருக்கிறதே இந்த ரெண்டு சொந்தம் தான், அதுவும் பொறுக்கலையா? என்னை சந்தோஷமாக வாழ விடலைனாலும் பரவாயில்ல, நிம்மதியாக இருக்க விடுங்களேன். ஏதேது நீ சொல்கிறத பார்த்தா உன்னை ஏச்சு நான் பொழப்பு நடத்துகிற மாதிரிலாம் சொல்கிறேன். வர்றதெல்லாம் கொல்லுமா, மவராசி கப்பன் நானா. பெரியப்பா. ஐயா சாமி, உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். உங்களால் நாங்கள் பட்ட அவமானம் எல்லாம் போதும். 25 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு அவமானத்தை பார்க்குறோம். வேணாம் ஐயா, உங்கள் சாவகாசமே வேணாம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த சாமிக்கு தெரிஞ்சால் போதும். இனிமே என் புள்ள உங்க புள்ளைய பார்க்க மாட்டா, அப்படியே பார்த்தாலும் பேசவும் மாட்டா. போயிட்டு வாங்கய்யா. ஜாக்கிரதையா இருங்க, இல்ல மரியாதை கெட்டு போயிடும். வேணையா, நாம எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. இருக்கிறத சாப்பிட்டுட்டு கௌரவமா சாகணும். அம்மா இல்லையா, அம்மா சொல்றேன் கேளு. நமக்கு இந்த பண்ணைக்கு நல்லா வேண்டாம், நம்ம வீட்டு தின்னே போதும். எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? வலி குறைஞ்சிருக்காம்மா? நெஞ்சு வலி போயிருச்சியா? மனசுல தான் வலி இருந்துகிட்டே இருக்கு. செல்லம் நீ அழுதையா, நீ அழுதா நாங்க தாங்க மாட்டோம்யா. நம்ம உடம்புல சுரக்கிற நீரே நமக்கு சொந்தம் இல்லைங்கிறப்போ மத்ததெல்லாம் எதிர்பார்த்தது நடக்கலையேன்னு வருத்தமா இருக்கா சொல்லும்? இல்லம்மா, என் எதிர்பார்ப்பு சந்தோஷம் எல்லாமே நீங்க ரெண்டு பேர் தான்மா. முத தடவையா ஆரடைப்புன்னு டாக்டர் சொன்னார். நல்ல செலவு பண்ணி வைத்தியம் பார்க்க கூட முடியல. என்ன ஆச்சுன்னு இப்படி கலங்குற? முத தடவை மாரடைப்பு வர்றதுக்கே 45 வருஷம் ஆச்சு. இன்னொரு தடவை வரணும்னா இன்னும் 45 வருஷம் ஆகும்யா. 100 வயசுக்கு அம்மா உன் பக்கத்துல தான் இருப்ப. என்னையா ஏ அம்மா, எனக்கு அதுக்கு மேலேயும் வேணுமா? ஐயா உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு என்ன தவம் செய்யணும்? நானி
என்ன செல்லோ, வீட்டில் யாருமே காணும்? ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஏ, என்னாச்சு? அம்மா கூட சரியில்லை. ஐயோ, என்ன ப்ராப்ளம்? லேசா நெஞ்சு வலி. இப்போ எப்படி இருக்காங்க? தேவல கடவுளே, பயந்துட்ட செல்லோ. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், உனக்கே தெரியும். எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் வீட்டில் தான் எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்காக தான் வெயிட்டிங். நீ ஒன்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மீதியெல்லாம் நான் பார்த்துக்குவேன். உனக்குலாம் அறிவே கிடையாதா? மனுஷனோட நிலைமையை புரிஞ்சுக்கிறேன்.
சக்தியே கிடையாதா? அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கானே, அவன் மனசு எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கிற புத்தியே கிடையாதா? ஏன் இப்படி சுத்தி சுத்தி வந்து என் உயிரை எடுக்கிற? என்னைக்கு அவன் உன்னை லவ் பண்றேன் சொல்லிருக்கனா, இல்ல கல்யாணம் வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கனா? இந்த மாதிரி குட்டிமா, யார் மனசையும் கஷ்டப்படுத்தி பார்க்கணுங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. ஆனா நீ என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்துற. முதல்ல அழுகிய நிறுத்து, கண்ணு தொட தொட. பாத்தியா குட்டிமா, பார்க்கும்போதெல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு அழுது அழுது தீத்துட்டு இருக்கோம். ஏ உனக்கே தெரியும் குட்டிமா, நல்லாவே பேச வச்சதும் வாழ்க்கையில 100 விஷயம் இருக்குன்னா அதுல ஒரு விஷயம் தான் காதல். அந்த ஒரு விஷயத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தானா, மீதி இருக்கிற 99 விஷயம் வீணா போயிடும். இந்த வீடு, என் அம்மா அப்பா, நான் பிறக்கும் போது எப்படி இருந்துச்சோ, இன்னைக்கு வரைக்கும் தனக்கூலியை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நிலைமை மாறுற வரைக்கும் என்னால எதை பத்தி யோசிக்க முடியாது. இப்ப முடிவா என்னதான் சொல்றேன், கடவுளே வந்தாலும் எங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் தான். கடவுளே ரெண்டாவது வச்சு பார்க்கும்போது போதும். என்ன நீ நினைச்சிட்டு இருக்க, அவன் ஒரு நாய விட கேவலமா சுத்தி சுத்தி பின்னாலே வந்த, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம தூக்கி எரிஞ்சு பேசுறாண்டி. குட்டி, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், இதெல்லாம் ஒத்து வராதன. சொல்லும் போதெல்லாம் காதுல வாங்காம இப்ப ஒப்பாரி வச்சா என்னடி அர்த்தம்? பைத்தியக்காரத்தனமா இல்ல? பைத்தியம் பிடிச்சாலும் என்ன எதுவும் தெரியாம பைத்தாலும் செல்லாம். குட்டி குட்டி நீ பாரு, நீ பாரு குட்டி 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 நீ பாரு, நீ வந்து பாரு. என்னடி இதெல்லாம் பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நான் உனக்கு கேக்கலமா, இந்த அளவுக்கு போராடுற சரி, ஒருவேளை செல்லம் ஒத்துக்கிட்டாலும் உங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களா? என்னடி இப்படி கேட்டுட்ட? எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம்னால உங்க பெரிய பண்டிகையா கொண்டாடுவாங்க. நிச்சயமா பருப்பு சொல்லவே மாட்டாங்க. அப்படின்னு உங்க வீட்டுல என்ன போய் கேட்க சொல்ல வேண்டியதானே? என்ன கீழ பேசுற, 4 வருஷமா எனக்கே பதில் சொல்லாதவன். என் அம்மா அப்பா கிட்ட அப்படி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டா உங்க நிலைமை யோசிச்சு பாரு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க எனக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாலும் நம்ம பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க முடியலங்கிற ஒரே ஒரு ஏக்கம், அந்த ஏக்கமே அவங்களை கொண்டு வாக்கல தொண்ணணும். அப்பா அம்மா அவமானப்பட கூடாது, பழுத்து படுவோம் கூடாது. ஒருவேளை செல்ல மனசுலயும் காதல் இருந்ததுன்னா உங்களை மாதிரி ஒரு ஜோடி பொருத்தம் யாருக்குமே அமையாது. ரெண்டு பேரும் பெத்தவங்க மேல உயிரே வச்சிருக்கீங்க. அகிலா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லுடி. கடைசி அப்ப கேளு, அவன லவ் பண்றானா இல்லையான்னு போய் கேளு. போ, போய் போ. உன்னோட பதில தான் என் முடிவே இருக்கு. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். அம்மாவுக்கு தேவலையா? பரவாயில்ல, உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து குட்டி மாவை பாத்தியா? அவளை பார்த்துட்டு நேரா இங்க தான் வரேன். வா, நடந்துட்டே பேசலாம். அப்புறம் சொல்லு அகிலா. உன்னோட பர்சனல்ல தலையிடுறது தப்புதான், இருந்தாலும் வேற வழி இல்ல. தயவு செஞ்சு ஓபனா சொல்லு,
நீ குட்டி மாவ விரும்புறியா இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன செல்லும் அது அவகிட்ட சொல்ல வேண்டியதானே? நாம இந்த பூமியில பிறக்கிறதுக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசுறதுக்கும் மூல காரணமே அம்மா அப்பா தான். அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம நாம ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறது தப்பு இல்ல. உன்ன ஒண்ணு நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க சொல்ல, அவகிட்ட லவ் பண்றேன்னு மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் நீ சொல்ற வரைக்கும் அவ வெயிட் பண்ணுவா. எதை நம்பி நான் சொல்ல? போட்ட கீத்துக்கு மாத்து கீத்து போட முடியாது என் வீடு, போட்ட துணிக்கு மாத்து துணி போட முடியாது என் அம்மா அப்பா. ஒருவேளை சோத்துக்கு மறுவேளை கஞ்சி எதிர்பார்க்கறேன்னா இதையெல்லாம் விட்டுட்டு என் மனசை மட்டும் எப்படியாக்கெல்லாம் மாத்திக்கலாம்? தப்பா எடுத்துக்கலன்னா உனக்கு சொல்றேன், நீதான் உலகம்னு நினைக்கிறவ உன் பிரச்சனையை தீக்காமல போயிடுவா. இது சுயநலம் இல்லையாக்கல, என்ன லவ் பண்ண பாவத்துக்காக என் பிரச்சனையை தீர்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்படி ஒரு சந்தோஷம் தேவையா? இது பிச்சைக்காரனோட கேவலமா இல்ல? சரி, அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா அந்த பிரிவு உன்னால தாங்க முடியுமா? உலகத்துல பாதி பேருக்கு மேல ஏதோ ஒரு வகையில தோல்வியோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக போக பழகிடும். முடிவா என்ன சொல்ல? குட்டிக்கு என்ன 4 வருஷமா தான் தெரியும், உனக்கு 16 வருஷமா தெரியும். உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை நீயே சொல்லிடு. வாங்கிக்கங்க, இதை வச்சு உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா முடியுங்க. என் பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் கையேந்தினா, பிச்சைக்காரியா பார்த்தவங்க மத்தியில என்ன ஒரு சொந்தக்காரியா மச்சு நீங்க தான் ஐயா, ரொம்ப நன்றி. என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, ஏதோ எங்க சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கோம் அவ்வளவுதான். உதவி பண்ணதோட இல்லாம கண்டிப்பா ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வரணும், பொண்ணையும் கூட்டுவாங்க. நிச்சயம் வரோம்மா. கண்டிப்பா வரோம்மா. அம்மா உங்களுக்கு மேற்கொண்டு பணம் ஏதாவது தேவைப்பட்டா கூச்சப்படாம கேளுங்க, நாங்க கண்டிப்பா. பெரிய சந்தோஷம், வரேன்யா. வாங்க வாம்மா. என்னங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்ல எதுவுமே இல்லாம கூட தான் பிள்ளைங்களுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. ஆனா நமக்கு எல்லா வசதியும் இருந்தோம், நம்ம குட்டிமாவுக்கு முடியல. அட என்னங்க நீங்க, அவ வீட்டுல இருக்கும்போது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவ இல்லாதப்பவே சொல்லி சொல்லி வருத்தப்படுறீங்க. அட பைத்தியம், அது பாசம், இது கடமை. இப்ப நான் செஞ்சது கூட ஒரு விதத்துல சுயநலத்துக்கு தான். ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தன் புள்ள தானே வளரும்னு சொல்லுவாங்க, அது மாதிரிதான் அடுத்தவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு உதவுனா நம்ம பொண்ணுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும்ன்ற ஆசை. என்னங்க இது குழந்தை மாதிரி? அப்பா குட்டி குட்டி என்னடா எதுக்கு எழுகிற குட்டி, என்னடா என்னாச்சு குட்டி குட்டி குட்டி, வா இப்ப என்னாச்சு? நான் சொன்ன கேப்பியா? எதையும் ஏத்துக்கிற பக்குவத்துலதான் இருக்கேன். வேண்டாம் குட்டி, அவனை விட்டுரு. உன்கிட்ட பேசினதை விட என்கிட்ட அதிகமாவே பேசிட்டான். கடைசி வரைக்கும் கேட்டு பார்த்துட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டான். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாறேன்ப்பா. கிடைக்காத உனக்கு வெயிட் பண்றது வேஸ்ட் சார். கிடைக்காதன்னு யார் சொன்னா? சூரிட்டி தான் இல்லையா சார்? அது நீ கொடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு உன்னோட டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு 1 லாக் வரைக்கும் கொடுக்கலாம். அது பத்தாது சார். இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணணும், அதான பிராக்டிக்கல் லைஃப். என்ன கொஞ்சம் லேட் ஆகும் பரவாயில்ல தானே? நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு தோல்வி தான் சார். பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன் சார். அந்த பொறுமை உன்னை காப்பாத்த முடியும். சாரி சார், உட்கார்றா உட்கார்றா. வணக்கம் சார், என் பேர் குமார், இவனோட அண்ணன். அப்படியா? இது என்னோட டாக்குமெண்ட், இதோட மதிப்பு 12 லட்சம். இதை வச்சுக்கிட்டு செலத்துக்கு லோன் கொடுங்க. அண்ணே வேண்டாம், விடுறா. இல்லை வேண்டாண்ணே, விடுறா. அண்ணா வேண்டான்னு சொல்லு. நாங்க சார் கூட பிறந்த அண்ணனா? அது ஒண்ணுதான் குறைய, செல்ல எங்க சித்தப்பா பையன், அவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். பத்தலையா என் வீட்டு பத்திரத்தையும் தரேன். இப்படி ஒரு அண்ணனை வச்சுக்கிட்டு ஏன்ப்பா கவலைப்படுறேன் சார்? நீங்க கேட்ட சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன்,
என் தம்பி கிட்ட லோனை தயவு செஞ்சு கொடுத்துருங்க சார். கவலைப்படாத, கண்டிப்பாக கிடைச்சிடும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்கள் வரோம். நான் வரேன் சார். ஏண்டா, நானும் பார்த்துட்டே வரேன், மூஞ்சி உம்முனே வச்சுட்டு வரேன். இல்லைண்ண, நீ பத்திரம் கொடுத்தது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் எந்த நேரம் பெரியப்பா வந்து கத்துவாரோன்னு பயமாக இருக்குண்ண. கவலையே படாதரா, புள்ள இனிமே உன் வீட்டு பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டான். புரியல, பாதி இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? வாய் வச்சுட்டு ஒழுங்கா இருந்தா தானே அவங்ககிட்ட ஒரு நாளைக்காவது உதவாங்களேன்னு உங்களுக்கு தூக்கமே வராது. இத குடி. ஐயோ, இளநீ கூட குடிக்க முடியலையே, மூக்கல குத்துல குத்துல பூச்சி கூட விட முடியலையே. எதுக்கு பேசுவானே, இப்படி எதுக்கு வாங்குவானே, எவ்வளவு வாங்கினாலும் உரைக்காதே. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு அளவுக்கு அதிகமா அடிச்சுட்டாண்டி. எங்க அப்பா கிட்ட கூட நான் அடி வாங்கினதே இல்ல. முட்டில இருக்கிற கொட்டாங்குச்சி செதறி போச்சு. தினமும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. என்னமா இதெல்லாம்? வாய மூடிட்டு சொல்றத கேளு. ஆமா. ஏய், என்னடி சும்மா குழந்தை மிரட்டிக்கிட்டு இருக்க? குட்டி குட்டி குட்டி, உட்கார் 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 உட்கார். குட்டிமா, இந்த காலத்துல பொம்பளை புள்ளைங்க படிச்சா மட்டும் போறாது, சமைக்கவும் கத்துக்கணும். நீ வாழ போற வீட்டுல சமைக்க தெரியாதுன்னு சொன்னா ஒன்னு ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, என்னத்தான் கேவலமா பேசுவாங்க தெரியுமா? புஷ்பா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? குட்டிமா, இந்த காலத்துல ஆம்பளை பசங்க பிரமாதமா சமைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பொம்பளை புள்ளை உனக்கு சமைக்க தெரியலன்னு வச்சுக்க, கேவலமா பேச மாட்டாங்க. ஆமா, இன்னைக்கு என்ன பாடம்? இன்னைக்கு சாம்பார் பாடங்க. அடி பாவி, அதுல நீ ரொம்ப வீக்கா செடி. சும்மா இருங்க நீங்க. ஏய், என்ன சும்மா பாத்துக்கிட்டே இருக்க? முதல்ல தோல உரி. இத பாரு, அவளுக்கு இருக்கிற கோவத்துக்கு உன் தோல உரிச்சிட போறா. சும்மா இருங்கனே பேசிக்கிட்டு. என்னடி இப்பெல்லாம் தினமும் தயிர்சாதமும் வெங்காயமும் கொண்டுட்டு வர? இப்பவே இதெல்லாம் சாப்பிட்டு பழங்கதான் என்னால கஷ்டம் தெரியாம இருக்கும். முடிவை பத்தி மத்தவங்க கிட்ட கேட்க கூடாது, நாம தான் எடுக்கணும். கடவுளே வந்தாலும் எங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் தான். கடவுளே ரெண்டாவதா வச்சு பார்க்கும்போது வேண்டாம் குட்டி, அவனை விட்டுரு. ₹4,50,000 செக். ரொம்ப நன்றி சார். நன்றி முக்கியம் இல்லப்பா, இன்ஸ்டால்மெண்ட்டை கரெக்டாக கட்டிட்டு வந்துடணும். கண்டிப்பா சார். அண்ணா, நீ வாங்கின, நீ வாங்கிக்கோ. வாங்கின, அட வாங்குடா, சொல்றேன்ல வாங்கின. இந்தாடா. மனிதன் போர் விதை என்போம், வாழ்க்கை போர் நிலம் என்போம், நம்மை நாமே விதைத்திடுவோம், இன்றோ என்றோ முளைத்திடுவோம். குனிந்தான் உனக்கு திசைகள் எட்டும் கிழக்காய் மாறிவிடும்,
கிழக்கும் கூட வழக்காய் மாறிவிடும். ஆசீர்வாதத்துல நல்லாவே நடக்குது சார். அப்ப நான் கிட்ட வந்துறியா? ஐயோ, அந்த நல்லவங்கள நீங்களும் ஒருத்தர் சார். அப்ப நல்லவங்க ஒத்துக்கறேன். ஆமா சார். பால் பண்ண வைக்கிறது எவ்வளவு செலவு இருக்கு? 4 லட்சம் ரூபாய் ஆச்சு. 4 லட்சம் ரூபாய். மேல 1 லட்சம் ரூபாய் போட்டு தரேன். பால் பண்ண என்ன சார்? என்ன சார் சொல்றீங்க? அந்த பால் பண்ண வைக்கிறதுக்கு நானே அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட தெரியும். இங்க என்ன என்ன கஷ்டப்படுறேன்? இந்த ஊர்லயே பால் பண்ண வச்சிருக்கிற ஒரே பண்ணையார் நானா தான் இருக்கணும். என் வீட்ல சாணியல நாயங்களா எனக்கு இவ்வளவு வாங்கணும். என் உயிரை வேணா கேளுங்க சார், நான் தரேன். வேணா சார். டேய், பணம் கொடுத்து வாங்கணும்னு நினைச்ச ஊசியில ஏதோ தண்ணங்கிறான். இது இல்லாம எடுத்து போற. Oh!
கை கட்டி வேலை பார்த்தவங்களோட கை வசந்து போச்சேன்னு ஆதங்கப்பட்டார் பண்ணையார். 50 வருஷமா அவர் வளர்த்த மாட்டுக்கு இணையாக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறேன். அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லையா ஐயா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியும்ல? பெரியப்பா தான். நினைச்சேன் பண்ணையை கோழி கோழி வரும்போதே ஏதோ வின வைக்க போறான்னு. திட்டாதப்பா, அண்ணனுக்கு தெரிஞ்சு அடிச்சிருச்சு தெரியுமா? ஆ, உன்ன கை நீட்டிடுறான். என் அண்ணனுக்கு கை காலு எல்லாத்தையும் அறுத்து போட்டா கூட சும்மாவே இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அப்புறம் என்னையாச்சு? ஆட, அதை விடுமா, சொல்லவே மறந்துட்டேன். நாளைக்கு பொள்ளாச்சி வரைக்கும் போகணும், வரத்துக்கு 3 நாள் ஆகும். என்னையா திடீர்னு? நல்ல ஜெர்சி பசு 2 இருக்கான்ப்பா, போன வாரமே போகணும்னு நினச்சேன், அதான் இருந்து முடிச்சுட்டு வந்துடுறேன். நல்லபடியாக போயிட்டு வாயா. செல்லோ, அண்ணங்கிட்ட சொல்லிட்டியா? சே, பெரியப்பா பண்ண டென்ஷனில் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். கற்கல்லே சொல்லிட்டு கிளம்புறேன். வேண்டாயா, என் அண்ணனுக்கு இன்னும் கோவம் அடங்கியிருக்காது. உங்கள் அண்ணங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிப்பா, நான் போய் தூங்குறேன். செல்லோ, கொஞ்சம் உட்காரேன். என்னம்மா? உட்காரேன் சொல்கிறேன். என்ன? அம்மா ஒன்று சொல்லுவேன், கேட்கணும். நீ சொல்லி எதம்மா கேட்க மறந்துருக்கேன், சொல்லு. கஷ்டப்படும் போது தான் கஞ்சி வெங்காயம் சாப்பிட்டோம். இப்போ கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கும் போதாவது உனக்கு கறியும் சோறு செஞ்சு தரணும்னு ஆசையாக இருக்கியா? யாருமா வேணானது, பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து செஞ்சதே இல்லையா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வெந்த கஞ்சியும் மொட்டை ரசமும் தான். எனக்கு இதை விட்டால் வேறு எதுவும் பிடிக்கிறதில்லம்மா. ஏன்பா, உனக்கு வேறு எதாவது பிடிக்கும்? நீங்களும் சிரிக்கிறீங்களா? செல்லோ, ராப்பகலாக உழைக்கிற உன்னை உட்கார வச்சு விதவிதமாக பரிமாறணும். ஊரெல்லாம் சுத்துற உன் மனசுக்கு நிம்மதினு ஒன்று வேணும். இப்போ எனக்கு என்னம்மா குறைச்சல்? இப்போ அப்படி தான் தோணும், ஆனால் எதுவுமே முழுசாக இருக்காதியா. சரி, நீ ஒரு வழி சொல்லு. வழி சொல்ல, நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வேணும்னு நினைக்கிறேன். அட்ரஸ் எது சொல்கிறதுக்கு தான் இப்படி சுற்றி வச்சியா வேலைம்மா? சரின்னு சொல்லி செல்லாம், எனக்கு மட்டும் மருமகளை பார்க்கணும்னு ஆசை இருக்காங்க. இப்போ என்னப்பா அவசரம்? இது உனக்கு இல்லையா, உன்னோட வயசுக்கு. ஆம்பளை புள்ள ஆயில்ல முதல் பாதையை தாயோட கழிக்கணும், மீதி உள்ள பாதையை தாரத்தோட தான் முடிக்கணும். ஒரு நல்ல பதிலா சொல்லியா. பிள்ளையரப்பா, நான் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நாளா உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச என்னோட காதலை இன்னைக்கு குட்டிமா கிட்ட போய் சொல்ல போறேன். சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல? நீ ஒருத்தன் தான் என் வாரிசு நினைச்சேன், நீயே மாறிட்டியா. போடா, போ, சந்தோஷமா இரு, போ. பிசினஸ் மேன் எப்ப வரான் பாரு. என்ன எல்லாரும் இங்க எங்கடா போய் தொலைஞ்ச? பொள்ளாச்சி வரைக்கும் வேலையா போயிருந்தேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டேன், அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டே. நீ கோச்சிக்காதன, கொஞ்சம் அவசரம். வாப்பா செல்லம், உன்னை பத்தி தான் கேட்டு இருந்தேன். உங்க அண்ணனுக்கும் குட்டிமாக்கும் நிச்சயார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நிக்கிறிய. வந்ததுல இருந்து பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும் ஒரே டார்ச்சர் தான். நீ வேற ஊர்ல இல்லையா? சரி, சித்தப்பா கூப்பிடலு பார்த்தா உன் பெரியப்பனுக்கு ஆகாது. அதான் நீ இல்லாம இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வரமாட்டேன்னு தான் சொன்ன. ஆனா இன்னைக்கு விட்டா இந்த மாசம் பூரா நல்ல நாளே இல்ல, அதனாலதான் நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கே வச்சிட்டோம். ஆமாண்டி, இவர் பெரிய மனுஷன், இவருக்கு எல்லா விளக்கும் வியாபாரமும் கொடுத்துட்டு ஆறு கட்ட முண்டா. அந்த ஆள் அப்படிதான் விடு, சொல்லலையும் கோமாடா. உள்ள கணக்கிறான் பாரு, நான் கிளம்புறேன். என் மாமாட்ட பேசிட்டு போ, நான் மத்தியானமா வீட்டுக்கு வரேன். சம்பந்தி வரேன், சம்பந்தி. நல்லா திருப்தியாவும் சந்தோஷமா இருக்காங்க. என்ன சொல்லாம், யோசிக்கிற ஒண்ணு இல்ல சார், திடீர்னு சொந்தக்காரங்க ஆயிட்டீங்கல்ல. இன்னும் என்ன சார் சாருங்கிற, உரிமையா மாமான்னு கூப்பிடு செல்ல. புதுசு இல்ல, வழிகிடும் சொல்லாம். வர 15ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கோம், உங்க அண்ணன் வீட்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாம எங்களையும் கொஞ்சம் கவனிச்சிருப்பா. இது நம்ம வீட்டு கல்யாணம் சார், கண்டிப்பா என் பங்கு இருக்கும். சலாம்.
ஏன் சில உன நீயே வருத்திக்கிற? நீ நினைச்சது நடந்ததுக்கு அப்புறமும் கூட ஏன் குட்டி கிட்ட சொல்லாம விட்ட? சொல்லாம தான் நான் வந்தேன். எல்லாமே முடிச்சு போச்சு. ஆண்டவன் என்ன மட்டும் ஏன் இப்படி பந்தாடுறானோ தெரியல. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. வேற யாராவது இருந்தா கூட யோசிக்கலாம். இது உங்க அண்ணன் தானே? சொன்னா கேட்டு பாருல. எனக்கு விட்டு கொடுங்க கேட்க சொல்றியா? இப்ப நான் வாழ்ற வாழ்க்கையே எங்க அண்ணன் எனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை. அவருக்கு நான் அமைஞ்ச வாழ்க்கையில நான் தலையிடுறது தப்பு. இங்க பாரிச்செல்லாம், அவ என்னதான் சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் இருந்துகிட்டேதான் இருக்கு. இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அக்கிலா. நான் உனக்கு எஞ்சி கேட்கிறேன், நான் அவளை தேடி வந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கும்ல? வழிகாட்ட கேட்டதெல்லாம் விரும்பி கொடுத்த, நான் விரும்பி கேட்ட வாழ்க்கைய வழியாட்ட விட்டுட்டியே. விதிய பாத்தியா, கனவுல அவன் கூட வாழ்ந்த, நிஜத்துல அவன் அண்ணன் கூட வாழ போற. வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவனை ஞாபகப்படுத்ததான் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தியா? உங்ககிட்ட புலம்புற கடைசி உயிர் நல்லதா இருக்கணும். ஒரு ஒரு ஈ எறும்புக்கு கூட இந்த நிலைமை வேண்டாம். அவன் கூட வாழணும்னு நான் நினைச்சேன், ஆனா நீ நினைக்கல. சரி, என் குடும்பத்துக்காக நான் வாழ போறேன். எல்லாத்தை மறுக்கிற சக்தியை கூட குட்டிமா புரிஞ்சுக்காம திட்டான். அவளை மன்னிச்சிரு, நீ செஞ்சது சரிதான். என் வாழ்க்கையில விளக்கேத்த நான் எனக்கு நன்றி கடனா தான். அவங்க வீட்டுல விளக்கேத்த குட்டிமாவை அனுப்பிட்டேன். அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன சந்தோஷமா வச்சுக்கணும்? மறுக்கிற சக்தி அவளுக்கு மட்டும் கொடுக்காது, எனக்கும் சேர்த்து கொடு. மனசு போட்டு குழப்பிக்காத, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, வா போலாம். சொல்றேல வா போலாம். நான் அட குடுக்குமா உட்கார்ந்துட்டு இருக்கா? உள்ள வள இருக்கு போலாம். ஏய் குட்டி, திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நான் தான் பைத்தி கருத்தனமா அவனை சுத்தி சுத்தி வந்திருக்கேன். ஆனா அவன் சந்தோஷமா தான் இருக்கான். உட்காந்து கதை பேசுறதுக்கு உள்ள போய் ஏதாவது வேலை பார்க்கலாம்ல? எல்லா வேலையும் நீ பாத்துட்டியே செல்லும். எங்களுக்கு என்ன வேலை இருக்கு? ஏன் உன்ன கூட்டி போய் ஜோடிக்கிறது? பாரு, நீயே பாரு, இதுக்கு மேல எங்க அலங்காரம் பண்றது? ஏதாவது வித்தியாசமா பண்ண வேண்டியதுதானே? என்னது வித்தியாசமாவா? சொல்லிடுவேன், வருத்தப்பட கூடாது. சொல்லு. ஏய், வித்தியாசமா ஜீன்ஸ் டீ ஷர்ட்டும் குட்டிமா போட்டு விட்டுலாமா? ஒண்ணு எங்க விட்டு பண்ணுமா, கெடுத்துறாதீங்க. செல்லோ. ஹாய் சுரேஷ், வாடா. எப்ப வந்த? போ உள்ள, போய் டிஃபன் சாப்பிடு. போ. டேய், உன்னால மட்டும் எப்படி இதெல்லாம் தாங்க முடியுது?
என்ன மாப்பிள்ள எங்க நின்னுட்டு இருக்கீங்க? போய் ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் நில்லுங்க சார். இல்லைண்ணா, மளிகை சாமான் காய்கறி எல்லாம் போய் கணக்கு பார்க்கணும். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னண்ண? ஆமா, நீ யாரையாவது லவ் பண்றியா? என்னென்ன விளையாடிட்டு இருக்கீங்க? சீரியஸா தான்டா கேட்குறேன். அட போங்கண்ண, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைண்ண. சும்மாங்க நிற்காம போய் ரெஸ்ட் எடுங்க. எங்கிட்டையும் மறைக்கிறியா? கண்டுபிடிக்கிறண்டா. ஹலோ, சாரி தொந்தருக்கு மன்னிக்கணும். என்னடா உள்ள வந்தான், கதவை சாத்துறானு தப்பா எடுத்துக்கூடாது. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வந்து உட்காருங்க. வாங்க வந்து உட்காருங்க. அட நிமிந்து பாருங்க. என்ன தப்பா எடுத்துக்கூடாது, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க போறேன். வாயை திறந்தா பேசுங்களேன். சொல்லுங்க. என் தம்பியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாங்க, செல்லத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்ல? இல்லம்மா, அவன் கேரக்டர் எப்படின்னு கேக்குறேன். அவருண்ட ஒரு வேலை உண்டுன்னு இருப்பாரு. அது ஓகே, நான் கேக்குறது வேற. புரியல? யாரையாவது லவ் பண்ணானா? சொல்லுமா, அவன் யாரையாவது லவ் பண்ணானா? என்ன கேட்டா இப்படி? அது ஒன்றும் இல்லை, ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சிருக்கீங்க, நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமேனு தான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் யாரையும் லவ் பண்ணல. உங்ககிட்டயும் மறைச்சிட்டானா? அப்ப இதுக்கு பேர் என்ன? வாங்கி பாருங்க. யாரையோ லவ் பண்றான், சொல்ல மாட்டாங்கறான். பெத்தவங்களுக்காக எல்லாத்தையும் தன் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிறான். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அவன் லவ் பண்ற பொண்ணு இந்த கல்யாண வீட்டுல தான் இருக்கா. அதுவும் உங்க குரூப்ல தான் அந்த பொண்ணு இருக்கா. சீக்கிரமே கண்டுபிடிச்சிருக்கான். இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அவன் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு திரும்பும்போது அவன் படுத்திருந்த கட்டில இருந்தது. யதார்த்தமா புரட்டி பார்த்தேன், பய மாட்டிக்கிட்டான். கேட்டா சொல்ல மாட்டான், அதான் நாமளே கண்டுபிடிச்சிடலான்னு சுட்டுட்டு வந்துட்டேன். எங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க. பொதுவா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதையும் மறைக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அவங்க கிட்ட எப்படியாவது பேசி அந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிங்க. அப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அது யாரா இருந்தாலும் நாளை காலையில ஒரே மேடையில ரெண்டு கல்யாணம் நடக்கும். கவலைப்படாதீங்க, பாதியை கண்டுபிடிச்சிட்டேன், மீதி இப்படி இருக்குள்ள சொல்லிடுறேன். அப்படியா? ஓகே ஓகே, சீக்கிரம் கிளம்புங்க, இல்லைன்னா அவனை பிடிக்க முடியாது. வரங்க. என்னங்க கல்யாண பொண்ணு இங்க வந்துகிட்டு? காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும், சீக்கிரம் போய் படுங்க. ஹலோ, அவ்வளவுதானா? இல்ல இன்னும் இருக்கா? இன்னும் வாழையில வரல, அத போய் பார்க்கணும். நான் அத கேக்கல, உன்னதா கேட்டேன். என்னையா? புரியல. புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம், ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறவங்கள ஒன்னும் பண்ண முடியாது. எங்க, வேலை நிறைய இருக்குங்க, நாளைக்கு பேசிக்கலாம். இப்ப விட்டா வேற என்னைக்கு பேச முடியாது. 10 நிமிஷத்துல கிணத்தடிக்கிட்ட வர. இல்ல வாடா. Mm-hmm.
போறீங்களா? போங்க போங்க, சீக்கிரம் போங்க. சரியா? சீக்கிரம் சொல்லுங்க, விடியறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாகணும். நானும் அந்த முடிவோட தான் வந்திருக்கேன். செல்லோ, நீ என்ன லவ் பண்ணல? போய் தூங்குங்க. இப்பதானே முழிச்சிருக்கேன், இனிமேலும் தூங்குனா என் வாழ்க்கையில வெளிச்சமே இருக்காது. திரும்பவும் கேக்குறேன், நீ என்ன லவ் பண்ணல? ஐயோ, அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. எங்க அண்ணனுக்கு நீங்க ஒய்ஃப் ஆக போறீங்க. அப்ப இது என்ன? இதை கொடுத்துதானே உன் காதலை வெளிப்படுத்தணும்னு நினைச்சேன். இது என்கிட்ட இருக்கிறது உனக்கு தெரிய வரும்போது என்னோட காதல் உனக்கு புரியும். கொடுக்க வந்தப்போ தொலைஞ்சு போச்சேன்னு அழுவது நாள் இல்லை, ஆனா சரியான இடத்துல தான் தொலைஞ்சிருக்கு. ஏன் தூக்கி போட்ட? பிடிக்கல, தூக்கி போட்டேன். உன் நெஞ்சு தொட்டு சொல்லு, உன் மனசுல நான் இல்ல. பைத்தியக்காரத்தன் மறக்கவே, மனுஷ உடம்புல மனசுன்னு ஒரு பாகமே இல்ல. ப்ளீஸ் செல்லு, இத விட்டு எனக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. என்ன லவ் பண்ணல? இல்ல இல்ல இல்ல, ஒத்துக்கிட்டானா? இருட்டா இருக்கே, ஆழம் அதிகமா இருக்குமோ? ஆழம் அவ்வளவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். மனுஷன் மேல அத்தனை மனுஷங்க இருக்கும் போது உனக்கு மட்டும் என்ன அக்கறை? அத்தனை பேர் இங்க வர முடியாதுல்ல. அப்ப நீ எதுக்கு வந்த? உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குங்கிறத இப்போது ஒத்துக்கிறியா? செல்லோ, என்னடாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லண்ணா. கயிறு போடவா? நீ நிக்கிற சைடு இங்க, இந்த சைடு, இந்த சைடு இங்க, அப்படியே போடு. போட்டேன். இந்த கட்டையில நின்னுட்டு கயிறு இருக்குமா? அப்படிங்க எதுக்கு? நீங்க முதல்ல போங்க, நான் பின்னாடி வரேன். நீ வேணா போ, நான் வரமாட்டேன். குட்டிமா, ஊரே நின்று வேடிக்கை பார்க்குது, மனத்தை வாங்காத. எப்படியும் மேலே போனதை என்னன்னு கேட்க போறாங்க. நான் உண்மைதான் சொல்ல போறேன், அப்ப மட்டும் மனம் போகாது. கயிறு இழுக்கவா? கொஞ்சம் இருங்கண்ணே, கயிறு அவுந்துருச்சு, கட்டிக்கிட்டு இருக்க. வேணா வேணா, நான் சொல்லும் போது இழுங்க. சரி குட்டிமா, உன் காலில் வேணா விழறேன், தயவு செஞ்சு மேலே போயிடுமா? சும்மா மேலே போ, மேலே போனா என்ன அர்த்தம்? காரணம் கேட்டால் என்ன சொல்லுவேன்? பேசாம விட்டுருந்தாலும் செத்து போயிருப்பேன். நீ தானே காப்பாத்த, போய் சொல்லு, போ. சரிம்மா, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்க முதல்ல மேல போங்க. ஏதாவது ஒரு காரணம் எல்லாம் வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லி. உனக்கு நல்ல விதத்துல சொன்னா புரியாது, செத்த திரு கொண்டு போட்டுருவேன். அப்போ அவிய வந்து ஒன்னுதான் சொல்லுவான். ஐயோ ஐயோ ஐயோ, குட்டிமா, சின்ன வயசுல இருந்து என் அண்ணன் எனக்கு நிறைய பண்ணிருக்காரு, நான் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சிருக்காரு. வேண்டாம் குட்டிமா, இந்த விஷயத்துல நான் விட்டு கொடுத்தே ஆகணும். செல்லோ, நீ விட்டு கொடுக்கறதுக்கு நான் தான் கிடைச்சனா? வேற எதுவுமே இல்லையா? ப்ளீஸ் குட்டிமா, மேல போ. ப்ளீஸ் செல்லோ, என்னால முடியாது. குட்டிமா போ, அதுக்கு பதில செத்துடுன்னு சொல்லு. இனி பேசி பிரயோஜனம் இல்ல. அதேதான் நானும் சொல்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து செத்துடலாம். வேண்டாம் குட்டிமா.
முடியாது செல்லோ, முடியாது. நீ என்ன பண்ண குட்டிமா? சொன்ன கேளு. ஏன் குட்டிமா என்ன போட்டு சித்திரவதை பண்ற? நானா நீ? இது பாரு, உனக்கு உங்க அம்மா அப்பா முக்கியமா இருக்கலாம், உங்க அண்ணன் முக்கியமா இருக்கலாம், எனக்கு நீதான் வேணும். நீ அடப்பாவீங்களா? ப்ளீஸ் குட்டிமா, கொஞ்சம் மெதுவா பேசு. அண்ணன் காதுல விழுந்துருச்சுன்னா நான் செத்தே போயிடுவேன். நல்லா இருக்குடா. அதைத்தான் நானும் சொல்றேன். உனக்கு லவ் சொல்ல பயமா இருக்கல? இங்க இருந்தே சொல்லுவோம், ஏத்துக்கிட்ட மேல போவோம், இல்லன்னா இங்கேயே செத்து போயிடலாம். இல்ல குட்டிமா. அப்பா தியாகி, என்னடா அதெல்லாம்? அண்ணா, அது இந்த கயிறு கட்டுறதுக்குள்ள ஆளம் இல்லாத கிணத்துல நல்லாவே கயிறு விடுறீங்களே. ஏண்டா நீ இச்சில பேர் வாங்குறதுக்கு நான் தான் கிடைச்சனா? சொல்லி தொலைக்க வேண்டியதுனடா, மூணு பேரோட வாழ்க்கையும் வீணா போயிருக்கும். ஏமா உனக்கு எங்கம்மா போச்சு அறிவு? நீ அது சொல்லிருக்கலாம்ல. நல்ல வேலை இப்போ அது தெரிஞ்சுத. ஏய் இருங்கடா. அப்பா எங்கிட்டே மறைச்சிட்டேம்மா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, ஆளாளுக்கு தனித்தனியா பேசிட்டு இருக்க வேண்டாம். அதே ஊரு, அதே மணவர, அதே பொண்ணு, ஆனா மாப்பிள மட்டும் என் தம்பி. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன என்ன கேள பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயா, எங்களுக்காக எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டேயா? அடியே, எங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா என்னங்க? இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன், ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன். ஏய் ரொம்ப பேசாதடா, அடக்கி வாசி. என்ன சித்தி, அவனை போய் டென்ஷன் பண்ணிக்கிட்டு போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. மாப்பிள்ள துணிமணி எல்லாம் ரெடியா இருக்கு, குளிச்சுட்டு கிளம்பு. என்னடா சத்தம், இது இருக்கிற இடமே இடுப்பு தானா? சரியான ஆள்ரா நீ. மகாஜனங்களே, இதுக்கு நான் பொறுப்பல்ல, விதிப்படி நடக்கிறத விதவிதமா வந்து புலம்புறாங்க. மாறிவிடும்